அனைவருக்கும் வணக்கம். ட்ரீம் த ஃபியூச்சர் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்டிபிசி சிபிடி ஒன்னுடைய ரிவைஸ்டு ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து வராத நம்பரும் நிறைய நம்பரும் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செலக்ட் ஆனவங்களும் கூட அடிஷ்னலாக இன்னும் அதிகபட்ச எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சில மாணவர்களுக்கு வந்து குழப்பங்கள்டே இருக்குது, நான் வந்து எத்தனை எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ரொம்பவே சிம்பிள், உங்களுடைய ரோல் நம்பரையும் உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்தையும் இந்த வெப்சைட்டில், நான் கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான எந்தெந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, எத்தனை எக்ஸாமில் வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் அதனுடைய லிங்க்கை வந்து யூடியூப்பில் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கேன். டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னே உங்களுக்கு வந்து உங்களுடைய ரோல் நம்பரை வந்து அதில் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் இதில் வந்து உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு கீழே இந்த பாக்ஸில் மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுத்துட்டு இங்கே சப்மிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அதை என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஃபோனில் உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டைரெக்டாக டெஸ்க்டாப் சைட்டுக்கு போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் வியூ வந்து வந்துடும். க்ளோஸ் ஆனாலும் ஃபஸ்ட் மறுபடியும் உங்களுடைய ரோல் நம்பரையும் டேட்டா பற்றியும் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எது இதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6 எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யார் எதில் பாஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, லெவல் 2லையும் லெவல் 3லையும் லெவல் 5லையும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான எக்ஸாம் வந்து அவங்க எழுதலாம். லெவல் 4, லெவல் 6 வந்து இவங்க பாஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 5-3 எக்ஸாம் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க லெவல் 5 மட்டும்தான் பாஸ் ஆகியிருந்தாங்க. ரிவைஸ்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நீங்களும் போய் செக் பண்ணுங்கள். நீங்களும் ஏற்கனவே பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடிஷ்னலாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பாஸ் பண்ணாத மாணவர்களும் இந்த ரிவைஸ்டு ரிசல்ட் மூலம் பாஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்கள் வந்து அவங்க வழிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க்கு நம்மளுடைய வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.